என்று இன்றைக்கு ஒரு சில பேர் ஒத்துக்கொள்கிற வழியாக தமிழ் இனத்தின் வரலாறு காலகாலமாக தான் வந்திருக்கு இந்தியா சொல்கிற தமிழ் வரலாறு என்பது அழுத்தப்பட்டது இருட்டடிப்பு செய்யப்பட்டது இந்திய வரலாறுங்கிறதே இங்கே ஒரு நகைச்சுவை தான் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சியில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முன்பு பயன்படுத்தப்பட்ட ஒரு மணி கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மணியில் வந்து தமிழ் எழுத்து இருந்தது அப்படிங்கிற நம்ம இன்னைக்கு நம்ப முடியாத பல உண்மைகளை தமிழ் இலக்கியங்கள் கொண்டிருக்கு நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் மொழி இனம் நிலம் இந்த வரலாறு பற்றி பேச வரும்போது எதை வச்சு நீங்கள் பேசுவீங்க எந்த அடிப்படையில் பேசுகிறீங்க எந்த ஆதாரத்தில் பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் ஏன்னா ஒரு வரலாறுன்னு பொழுது அதில் ஆதாரம் என்பது முக்கியமான விஷயம் ஆதாரம் இல்லைன்னு நம்புவாங்களா ஆதாரம் அளிக்கப்பட்டது அப்படின்னா கூட அதெல்லாம் தெரியாது சார் உண்மையை தானே நாங்கள் ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க அப்போது ஆனால் ஒரு சூழல் காரணமாக ஒரு பல்லாயிரக்கணக்கான ஆண்டு கால சதி காரணமாக தமிழினத்தின் வரலாறுகள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கு அது பல்வேறு படையெடுப்புகள் மொழி ரீதியான இன ரீதியான கலாச்சார ரீதியான படையெடுப்புகள் அவர்களை ஒரு விருந்தினராக அல்லது சக மனிதராக தமிழினம் மதித்தது போல் அவங்க மதிக்கலை ஏன்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு பார்த்த ஒருத்தன் ஒரு அந்நிய மனிதரே தனபரா தான் பார்ப்பான் ஆனால் வந்தவங்க அப்படி இருப்பாங்களா அப்படின்னா இல்லை உலக வரலாற்று எடுத்து பார்த்திங்கன்னா புதிய இன இனங்களுக்கான சண்டைகளை வந்து வீரத்தை விட விவேகம் இன்னொரு பக்கம் பார்த்தா வஞ்சகம் அதுதான் ஜெயிச்சிருக்கு அப்படி விவேகம் என்று இன்றைக்கு ஒரு சில பேர் ஒத்துக்கொள்கிற அந்த வஞ்சகத்தின் வழியாக தமிழ் இனத்தின் வரலாறு காலகாலமாக அளிக்கப்பட்டதாக வந்திருக்கு அப்படி இருக்கும்போது ஆதாரத்துக்கு எங்கே போகுது அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சொல்கிற தமிழ் வரலாறு என்பது அழுத்தப்பட்டது இருட்டடிப்பு செய்யப்பட்டது ஏன்னா இந்திய வரலாறுங்கிறதே இங்கே ஒரு நகைச்சுவை கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார் இந்தியாவில் இந்தியர் அல்லாத அரசுகள் விழுந்ததும் எழுந்ததுமே இந்திய வரலாறு அப்படின்னு ஒரு உண்மையை சொல்வார் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு ஆனால் இந்தியாவில் ஒருவேளை தமிழ் இனத்தின் வரலாற்றை எந்த ஒரு வேற்று இனத்தவரும் அழிக்காமல் விட்டிருந்தா அதை கெடுக்காமல் தடுக்காமல் விட்டுருந்தா அது உண்மையிலேயே இந்தியாவின் ஒரு ஆதாரத்தோடு கூடிய வரலாறாகவே இருந்திருக்கும் ஆனால் அது நடக்கலை அப்படி ஒரு சூழல் இங்கே இல்லை அப்படிங்கும்போது எதை வைத்து பார்க்கறது அப்படின்னா தமிழ் இனத்தை பற்றி தமிழ் மொழியை பற்றி தமிழ் நிலங்களை பற்றி இந்தியாவுக்கு அப்பாற்பட்ட நாடுகளில் அதாவது வந்து எதிரியும் இல்லை நண்பனும் கிடையாது அதன் பொய் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது நம்மளை தேவையில்லாமல் பாராட்டணும்னு அவசியம் கிடையாது அப்போ அவையும் பொய் சொல்ல போகிறான் அப்போது இந்தியாவிற்கு வெளியே உலக மொழியியல் அறிஞர்கள் உலக வரலாற்று அறிஞர்கள் இவர்கள் தமிழ் மொழியை பற்றி என்ன சொல்கிறாங்களோ அது வந்து ஒரு தவறான விஷயமாக இருக்கிறது பல வாய்ப்பு இல்லை அதைத்தான் நம்ம முதல் ஆதாரமாக பார்க்குறோம் இரண்டாவது பார்த்திங்கன்னா இதைவிட முக்கியமாக கல்வெட்டுக்கள் கல்வெட்டுக்கள் நம்ம உலகத்தின் எல்லா இடங்களிலும் உதாரணமாக ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சியில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முன்பு பயன்படுத்தப்பட்ட ஒரு மணி கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மணியில் வந்து தமிழ் எழுத்து இருந்தது அப்படிங்கிறான் அப்போது பன்னாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்ங்கிற ஒரு இனம் இருந்தது இந்த மொழி இருந்தது இந்த மொழி ஆஸ்திரேலியா வரைக்கும் வணிகத்துக்காகவோ இல்லை வந்து பயணத்துக்காகவோ சண்டைக்காகவோ போயிருக்கு அங்கே புழங்கி இருக்குது அப்போ இது வந்து ஒரு உண்மையான ஆதாரம் நம்ம எடுத்துக்க முடியும் எப்படி உலகம் சொல்லுகிற ஆதாரங்கள் உலகம் முழுக்க நம்ம ஊரிலும் சரி உலகத்திலும் சரி கல்வெட்டுகள் மூலம் கிடைக்கிற ஆதாரம் மூன்றாவது வந்து இலக்கிய ஆதாரங்கள் இப்போது நம்ம நிறைய எடுத்து பார்த்திங்கன்னா இலக்கிய ஆதாரங்கள் தான் அதிகமாக இருக்குது ஆனால் செல்லாது 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 சார் இலக்கியம்னா என்ன சார் கவிதைக்கு பொய் அழகுன்னு வைரமுத்துவே சொல்லியிருக்காரு இந்த கவிஞர்கள் புலவர்கள் புலவர்களாகட்டும் எல்லாமே உணச்சி வசப்படுறவங்க கதை எழுதுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு 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 தங்களுடைய கற்பனை திறமையை கவிதை திறமையை இதெல்லாம் காட்டுவதற்காக ஏதோ எழுதுனதெல்லாம் நம்ம வந்து எப்படி ஆதாரமாக எடுத்துக்கிறது அதெல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்குது இந்த கருத்தில் வந்து முழுக்க முழுக்க இந்த கருத்தை நம்ம மறுதளிக்கவும் முடியாது ஏன்னா உலகத்தில் அப்படி தான் இருக்குது இப்போ இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா தமிழ் இன மொழி நில வரலாறுகளில் பார்த்திங்கன்னா இந்த வருடம் இந்த நூற்றாண்டுன்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது ஆனால் நம்மக்கிட்டே பார்த்திங்கன்னா இந்த ஆரியர் வரவுக்கு பிறகு வந்த அந்த புராண இதிகாச கதைகளில் பார்த்திங்கன்னா முன்பு காலத்திலே அப்படிம்பாங்க ஆதனவு கீர்த்தாம் பாரத்திலே கீர்த்தனாம் பாரத்தில் அப்படிம்பாங்க பார்த்திங்கன்னா துவாபார யுகத்திலே திரேதா யுகத்திலே அப்படிம்பாங்க அப்போ என்னென்னா இப்போ அதையும் நம்ம படிக்கிறோம் அப்போ வந்து அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சூழலுக்கு எந்த ஒரு அந் இந்த வருடம் அப்படின்னு எந்த ஆதாரமும் இல்லாத விஷயங்களாக இருக்குது அப்போது வந்து அதையெல்லாம் வந்து உண்மையாக எடுத்துக்க முடியாதுன்னு நம்புறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது என்னங்க என் முன்னொரு காலத்தில் சொல்கிறாங்க அது போன வருஷமோ இல்லை போன நூற்றாண்டில் யார் எழுதி வச்சாங்களோ கற்பனையாக எழுதி வச்சாங்களோ அதை எப்படி ஆதாரமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு அப்போ அதே இது தானே வந்து தமிழ் இலக்கிய ஆதாரங்களுக்கும் நம்ம எடுத்துக்க பொதுவாக உலகம் பார்க்கும் உதாரணமாக ஒரு சின்ன நகைச்சுவை பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் வந்து தமிழ் இருந்து மலையாளம் வந்ததுன்னா ஆந்திராக்காரில் சொல்லுவாங்க தெலுங்குலேருந்து கன்னடா அது தப்பு கன்னடம் வந்ததும்பாங்க அப்போது வந்து தமிழ்லேருந்து தாங்க தெலுங்கு வந்ததுன்னு சொன்னால் அப்போ தமிழ் எதுலேருந்து வந்ததும்பாங்க எப்பயுமே வந்து உண்மை ஒரு இடத்துல அமைதியாகிடும் போய் தான் அடுத்தடுத்து கேள்வி கேட்கும் நம்ம என்ன சொல்கிறோம் தமிழ்லேருந்து மலையாளம் வந்ததுன்றாங்க அவங்க வந்து தெலுங்குலேருந்து கன்னடம் வந்ததுன்னு ஒரு தவறான விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பற்றி பின்னாடி பேசுவோம் ஏன்னா தெலுங்கை விட கன்னடம் தான் மூத்த மொழி அப்படி பேசுவோம் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சொன்ன உடனே தெலுங்கு இதில் தெலுங்கு தமிழ்லேருந்து வந்ததுன்னு உண்மையை நம்ம சொன்ன வச்சுக்கிங்களேன் அப்போ தமிழ் எந்த மொழியிலேருந்து வந்ததும்பாங்க ஒரு சின்ன அரித்மேட்டிக் பார்த்தா அந்த கேள்வி நியாயமாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது தமிழ் எந்த மொழியிலேருந்து வரலை அது தமிழ் தமிழுக்குரிய அடையாளமாக இருந்த ஒரு மூத்த ஒரு சைகை வடிவம் தமிழ் ஏதோ ஒரு இது நாகர்கள் அப்படிங்கிற இனம் அவர்கள் பேசிய மொழி அந்த மொழியே தமிழ் தான் அதுக்கு பேரே தமிழ் தான் அவங்க என்ன சொல்வாங்க என்னங்க நீங்கள் அதை மட்டும் தமிழ்லேருந்து இந்த மொழியெல்லாம் வந்ததுன்றீங்க தமிழ் எதுலேருந்து வந்ததுன்னு கேட்டால் மட்டும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படிம்பாங்க அப்போ உண்மையை நம்ம வந்து அந்த அந்த ஒரு கேள்விக்கு உண்மையை வைத்திருக்கிற நம்மளால் பதில் சொல்ல முடியல இது எல்லா இடத்துலையுமே உண்டு அப்போ என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து புராணம் இது வந்து ஏதோ முன்னொரு காலத்தை சொல்கிறாங்கன்னா உங்கள் இலக்கியத்துலேயும் அப்படித்தானே இருக்குது அது மட்டும் எப்படி முழு ஆதாரமாக எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு வாதம் பொது உலக என்ன உலகத்துலேயும் அப்படி தான் இருந்திருக்கு அவன் வந்து கிரேக்கத்தில் வந்து இடியட் ஒதிசின் எல்லா இலக்கியங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாயத்தை மந்திரத்தை ஒரு சக்தியை வச்சு எழுதிக்கிட்டு இந்த காலத்துலையே அல்லது இலக்கியங்கள் படைப்பதற்கு முன்பாகவே நம்ம ஊரில் ஒரு பொண்ணு ஒரு பையன் இவன் வந்து ஒரு வணிகரோட பொண்ணு வணிகரோட பையன் ரெண்டு பேருக்கு திருமணம் பண்ணி வச்சாங்கன்னு ஒரு குடும்ப கதையை நம்ம சிலப்பதிகாரமாக சொன்னோம் சிறப்பதிகாரம் மட்டும் கிடையாது நீ உலகத்தில் எல்லா மொழிகளிலும் இலக்கியங்களிலும் வந்து பேய் பிசாசு மாயம் மந்திரம்ட்டு கற்பனைகளை எழுதிக்கிட்டு இருந்த காலத்தில் புறநான ஒற்றுலையும் குறுந்தொகையில் நட்டினையும் பார்த்தீங்கன்னா அற்புதமான வாழ்வியல் அனுபவங்கள் அப்பையே கொட்டி கிடக்குது அவ்வளவும் உண்மையாக இருக்குது யதார்த்தமாக இருக்குது இன்றைக்கும் பொருந்துற மாதிரி பல விஷயங்கள் திருக்குறளை சொல்லுவோம் தெரியுமா இன்றைக்கும் பொருந்ததுன்னு திரு திருக்குறள் மட்டும் இல்லை பல விஷயங்கள் நம்ம இன்னைக்கு நம்ப முடியாத பல உண்மைகளை தமிழ் இலக்கியங்கள் கொண்டிருக்கு அப்படி இருக்கும்போது தமிழ் இலக்கியம் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கட்டுக்கதைன்னு ஒதுக்க முடியுமானா பொதுவாக உலகத்தில் இலக்கியங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் உண்மை எவ்வளவு தூரம் இருக்குமோ அதைவிட பல மடங்கு உண்மை தமிழ் இலக்கியங்கள் தமிழ் வரலாற்றில் இருக்குது ஏன்னா அந்த காலகட்டத்திலேயே உலக இலக்கியங்களில் வரலாறுகளில் கட்டுக்கதைகளை வந்து கதையாக கொண்டிருந்த பொழுதே தமிழ் வந்து வாழ்வியலை வாழ்க்கை அம்சங்களை கதையாகவும் அதை வித பாடல்களையும் கவிதைகளையும் காதைகளையும் காவியங்களையும் நம்ம வந்து உருவாக்கி புனைந்திருக்கிறோம் அப்படி புனைந்திருக்கும் பொழுது நீங்கள் உலகத்தின் வரலாற்று இலக்கியத்தில் உள்ள வந்து உள்ளதெல்லாம் எந்தளவு கட்டுக்கதையோ அந்தளவு தமிழ் எடுத்துக்க தேவையில்லை தமிழ் காலகாலமே வந்து ஒரு இயல்பான உண்மையோடு இருந்திருக்கு அப்போ தமிழ் இலக்கியங்கள் சொல்லுவது அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப உங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டார் அவரை பார்த்து அவரை போய் சொல்லும்போது சார் அவரை மாதிரி நல்லவர் இந்த உலகத்திலையே கிடையாது சார்னு எமோஷனாக சொல்லுவீங்க அது உங்கள் உணர்வு அதை மதிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அவரோட நல்ல நல்ல நல்லவர் யாருமே உலகத்தில் இல்லையா நீங்களே யோசிச்சு அறிவுபூர்வமா இல்லைங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறோம் இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவரை மாதிரி நல்ல ஒரு உலகத்துலையே கிடையாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அப்படி யாரை பார்த்து சொல்கிறீங்க ஒரு அயோக்கியனை பார்த்து சொல்ல போகிறீங்க ஒரு கெட்டவனை பார்த்து சொல்ல போகிறீங்களா இல்லை நல்லவரை பார்த்து அந்த நல்லவர் உங்களிடம் நடந்து கொண்ட முறையை வைத்து தான் உலகத்திலேயே அப்படின்னு வியக்கிறீங்க அப்போது நல்லவரை பார்த்தா நல்லவர்னு சொல்கிறீங்க நீங்கள் உலகத்திலேயே நல்லவர்னு சொல்கிற அந்த ஒப்புமை வேணால் ஒரு வேளை வியந்து ஓதுதலாக ஒரு 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 எக்ஸ்க்லாமேட்ரிம்பாங்க உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சிப்படுத்தப்பட்ட அழகியல் விஷயமாக இருக்கலாம் அல்லது எமோஷனல் விஷயமாக இருக்கலாம் ஆனால் நல்லவர்ன்றது உண்மை தானே அந்த வகையில் பொழுது நீங்கள் தமிழ் இலக்கியங்களில் நீங்கள் வந்து சொல்லப்படுகிற வரலாற்று விஷயங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவை இந்த இலக்கியங்களை சொல்கிற அளவுக்கு உண்மையாக சரியானதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவை முழுக்க முழுக்க கட்டுக்கதை என்று ஒதுக்கவும் தேவையில்லை அப்போ என்ன பண்ணலாம் அந்த இலக்கியங்கள் சொல்கிற செய்திகளை எடுத்துக்கொண்டு அந்த செய்திகள் எந்த அளவிற்கு வந்து ஒரு ஒப்புமைப்படுத்தி பார்த்து இதையும் அதையும் சேர்த்து வச்சு ஒப்புமைப்படுத்தி பார்த்து சரி இதில் இந்தளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஆக பொதுவாகவே வந்து முதல் கல்வெட்டு ஆதாரம் முதல் விஷயம் வந்து கல்வெட்டு ஆதாரங்கள் இன்னொன்று நம்மை தூற்றவும் அல்லது பாராட்டவும் செய்கிற அவசியம் இல்லாத ஆட்கள் நம்ம மேலே வந்து நம்ம 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 தமிழ் மொழி இனத்தை பற்றி சொல்லுகிற விஷயங்கள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி அதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கலாம் மூன்றாவது இந்த இலக்கிய ஆதாரங்கள்லேருந்து அதில் உள்ள அந்த அந்த வியப்புகளையும் வியந்த ஒதுதலையும் தூக்கிவிட்டு என்ன உண்மையோ அதை மட்டும் எடுத்துக்கிறது இந்த மூன்று விஷயங்களை வைத்து தான் நம்ம தமிழ் மொழி இன நில வரலாற்றை வந்து பார்க்க முடியும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது வந்து ஒரு பழமொழியிலிருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் பழமொழியிலிருந்தே இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு பேசலாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்ற ஒரு இது வந்து இப்போ காலகாலமாக வந்து தமிழினத்தின் பெருமையை சொல்கிற விஷயமாக இருக்குது இந்த பழமொழியை வந்து கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை அப்படின்னு சொல்லாத மொழி உணர்வாளர்களோ மொழி பற்றாளர்களோ மொழி அறிஞர்களோ அதை கேட்காத அந்த மொழி உணர்வு உள்ளவங்களோ இருக்க முடியாது அது எப்படி ஒரு விஷயம் நடக்கும் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே எப்படி முன் தோன்றி ஒரு இனம் இருக்க முடியும் இப்போ உலகம் எப்படி உருவாச்சு இந்த உலகம் எப்படி உருவானதுன்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து கருந்துளை கருந்துளையில் நெபுலான்ற ஒரு இது வந்து ஒரு மிகப்பெரிய பெரு வெடிப்பு நிகழ்ந்தது அந்த பெரு வெடிப்பில் இருந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கோள்கள் உருவாகின கிரகங்கள் அதில் வந்து நம்ம இப்போ தெரிஞ்ச வரைக்கும் வந்து இந்த பூமிங்கிற இடத்துல மட்டும் காற்றும் நீரும் உருவாகி உயிர்கள் உருவாகிற வாய்ப்பு வந்தது கடல் உருவானது ஸோ கடலில் வந்து ஒரு சில் தாவரமாக க்ளாமிடாமோனாஸ் அப்படின்ற ஒரு தாவரமும் ஒருசல் உயிரியாக அமீபாவும் உருவானது கடலில் உருவான உயிர்கள் அப்படியே தரைக்கு வர ஆரம்பித்தன இந்த பரிணாம வளர்ச்சியெல்லாம் மாறி 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 வரும் ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரங்கிலிருந்து மனிதன் வந்தானா இல்லை கரடியிலிருந்து மனிதன் வந்தானா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது பொதுவாக குரங்கிலிருந்து வந்தால் மனிதன் வந்தாங்கிறத ஒத்துக்கிட்டால் கூட இன்னொரு பக்கம் கரடியிலிருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற கருத்து வலுப்பட்டு போயிட்டுருக்கு இப்படி மனிதன் வந்திருக்க முடியும் வந்த உடனே என்ன பண்ண முடியும் என் எப்படி வாழ்ந்திருப்பான் முதல் உலகின் முதல் இது என்னவாக இருக்கும் வேட்டையாடுதல் முதல் கல்வியாக இருந்திருக்கும் உணவு தேடுதல் அதில் ஒரு பங்கு அங்கமாக வேட்டையாடுதல் இருந்திருக்கும் வந்து அப்போது மனிதனுக்கு பேச தெரியாது சைகை மூலம்தான் இது பண்ணியிருப்பான் அப்போ கற்காலம் கற்காலத்துக்கு அப்புறம்தான் உலோக காலம் இதுதான் வரலாறு இப்படி தான் அறிவியல் ரீதியான வரலாறு இப்படி தான் சொல்லுது மனித இனம் இப்படி தான் இப்படி ஒரு ஒரு செல் உயிரிலிருந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து ஒரு மனிதன் இனம் உருவாகி மனிதர்கள் வந்து ஒரு அடையாளம் வந்து அவன் சைகையில் பேசிக்க ஆரம்பித்து சைகையில் இருந்து மொழி வந்து அந்த மொழிக்கு தான் வந்து நம்ம இந்த மொழிக்காரர்கள் இவர்கள் இந்த இனம் அதுக்கப்புறம் வரலாம் இவன் வந்து இவன் தான் உலகத்தின் மூத்த மொழி மூத்த இனம் அப்படின்னு வரலாம் ஆனால் அந்த கவிஞனுக்கு எவ்வளோ ஒரு இது பாருங்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி அதுவும் வாளோடு முன் தோன்றியான் இது முதல்ல வந்து அறிவியல் என்ன சொல்கிறது கற்காலம் கற்காலத்துக்கு அப்புறம் பழைய கற்காலம் புதிய கற்காலம் அதுக்கப்புறம் தான் உலோக காலம்னு வருது உலோக காலத்தில் தான் வாள் ஆனால் கல்லான கல்லால் ஆன கத்திகளையும் கல்லால் ஆன கூறி ஆயுதங்களையும் பயன்படுத்திய வரலாறு வாழ் என்ற வார்த்தையை பார்க்கும்போது அது உலோகமாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது அப்படி இது எல்லாம் வந்து இத்தனை உயிர்கள் வந்து உருவாவதற்கு முன்னாடியே கல்லும் மண்ணும் தோன்றி இருக்கும்ல ஒரு நிலம் நீரும் நிலவுமா பூமி மாறுது அப்போ கல்லும் மண்ணும் இருக்குது தண்ணி உள்ள இடத்துல வந்து நீர் இருக்குது இதெல்லாம் தோன்றி இவ்வளவு மாற்றத்துக்கு அப்புறம் தான் மனித உருவாகியிருக்காங்க போது மனிதன் எப்படி அது ஒரு மொழி வந்து தமிழ் என்று பேர் வந்த ஒரு இனம் எப்படி வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடியே இப்படம் அப்போ எவ்வளவு பெரிய கதை எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான கற்பனை அப்படின்லாம் பேசுகிற பல பேரை பார்த்துருக்கோம் இது உண்மையிலேயே கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றி குடிங்கிறதுல வந்து எந்த உண்மையுமே இல்லையா எல்லாமே வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு முட்டாளத்தனமான கற்பனையா அல்லது பின்னாடி வந்து இதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சிருவான் அதாவது இத்தனை ஒரு சில உயிரி ஒரு சில தாவரங்கள் வந்து நீர் வந்து பூமி வந்து கற்காலம் பழைய கற்காலம் புதிய கற்காலம் வந்து உழவ காலம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே தெரியாமலே வந்து மனுஷன் போயிடுவான்ற எண்ணத்தில் வந்து ஒரு கவிஞர் முட்டாளத்தனமாக எழுதிட்டானா கேள்வி வருதா இல்லையா அதுக்கு பதிலை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி